ஞானமானது கூப்பிடுகிறது. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. சாத்தானுடைய இச்சகமான பேச்சுக்களுக்கு செவி கொடுப்பது மிகவும் ஆபத்தானது. அதே சமயத்தில் தேவன் நம்மோடு பேசும்போது அதற்கு செவி கொடுக்க மறுப்பதும் நமக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கும். தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் ஞானத்தின் மூலமாய் பேசுகிறார். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. ஞானம் என்னும் வார்த்தை மூல எபிரேய பாஷையில் ஞானங்கள் என்று பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அனந்த ஞானம் இருக்கிறது. அவரே சர்வ ஞானம் உள்ளவர். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். எபேசியர் 3:9-11. தேவன் மனு புத்திரரோடு தம்முடைய எல்லாவிதமான ஞானத்தின் மூலமாயும் பேசுகிறார். மனுஷனிடத்தில் புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கிறது. இதுவே மனுஷருடைய ஞானம். மனுஷன் இயற்கையின் பிரமாணத்தையும் இயற்கையான வெளிச்சத்தையும் அறிந்திருக்கிறான். மனுஷனுக்கு காரண காரியங்களை அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. மனுஷனுடைய மனச்சாட்சி அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார், உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார் என்று கர்த்தர் யோபுவிடத்தில் கேட்கிறார். கர்த்தரே மனுஷருக்குள்ளே ஞானத்தை வைத்திருக்கிறார். ஒரு தேசத்தில் நடைபெறுகிற ஆளுகையும் தேவன் கொடுத்திருக்கிற ஞானமாகும். வழக்குகளை விசாரிக்கிற நியாயாதிபதிகள் தேவனுடைய பிரதிநிதிகளாக ஊழியம் செய்கிறார்கள். தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடும் மனுஷருக்கு ஞானமாக இருக்கிறது. தேவன் தம்மை பற்றியும் தம்முடைய பிரமாணங்களை பற்றியும் மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சித்தமும் விருப்பமும் வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்களை எழுதிய ஆசிரியர்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் தேவன் தம்முடைய விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வேதாகம ஆசிரியர்கள் தேவனுடைய சிந்தையை மனுஷருக்கு வார்த்தை வழியில் வெளிப்படுத்துகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஞானமாக இருக்கிறார். அவரே எல்லா ஞானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு ஆகியவற்றின் பொக்கிஷங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது. தேவனுடைய எல்லா வெளிப்பாடுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவே மையமாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு தேவையான எல்லா ஞானமும் இருக்கிறது. அவரே நித்திய வார்த்தையாக இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாகவே தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் மூலமாக எல்லா நியாயங்களையும் விசாரித்து நமக்கு நீதியான தீர்ப்புகளை சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்லும்போது ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் வெளிப்படையாகவும் பேசுகிறார், சத்தமாகவும் பேசுகிறார், தெளிவாகவும் பேசுகிறார். தேவன் பேசுகிற வார்த்தைகளை காதுள்ளவர்கள் எல்லோருமே கேட்க வேண்டும். தேவனுடைய ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. அது வீதிகளில் சத்தமிடுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் வேத பாடசாலைகளில் வெளிப்படுத்தப்படுவதோடு ஜனங்கள் கூடியிருக்கிற பொது இடங்களிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை ராஜாக்களின் அரண்மனையில் வெளிப்படுத்தப்படுவது போல சாதாரண ஜனங்கள் கூடியிருக்கும் பொது இடங்களிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஞானமானது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிடுகிறது. ஞானமானது தன் வார்த்தைகளை பட்டணத்தில் வசனித்து சொல்லுகிறது. தேவன் நம்மோடு பேசும்போது நமக்கு புரியும் விதமாக சத்தமாகவும் தெளிவாகவும் பேசுகிறார். தம்முடைய ஞானமுள்ள வார்த்தைகளை வீதிகளில் சத்தமிட்டு சொல்லுகிறார். தேவன் நம்மோடு பேசும்போது அவர் அன்பாகவும் பேசுகிறார், சத்தமாகவும் பேசுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். நாம் எங்கே இருந்தாலும் தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தை நம்மை தேடி வருகிறது. கர்த்தர் நம்மை தேடி வந்து விசாரிக்கிறவர். நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தர் நம்மை தேடி வந்து தம்முடைய ஞானமுள்ள வார்த்தைகளை நம்புகிறார். ஞானம் பிரசங்கம் பண்ணப்படும் இடம் வெளி, வீதிகள், சந்தடியுள்ள தெருக்களின் சந்தி, ஒலிமுக வாசல், பட்டணம்.